நம்ம நினைக்கிற பார்க்க போனால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கிற நிலையில் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஆப்ஷன் சி ஒடிசா அதாங்க கரெக்ட் ஆன்சர். 0° தீர்த்தரேகையும் 0° அட்சரேகையும் கொண்ட காணப்படுவது. ஆப்ஷன் ஏ மத்திய ஆஸ்திரேலியா, பி பிரேசில், சி தென் அட்லாண்டிக் மேற்கு ஆப்பிரிக்கா, டி தென் துருவங்களில். ஆப்ஷன் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ். ஆப்ஷன் ஏ ருபெல்லா வைரஸ், ஆப்ஷன் பி ரைனோ வைரஸ், ஆப்ஷன் சி H1N1 வைரஸ், ஆப்ஷன் டி ஆல்ஃபா வைரஸ். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி H1N1 வைரஸ் அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆப்ஷன் ஏ ஹைப்போதைமஸ், ஆப்ஷன் பி லிடின் செல், ஆப்ஷன் சி டெஸ்டோஸ்ட்ரோன், ஆப்ஷன் டி டெர்சோல் செர்சோல் செல்கள், ஆப்ஷன் டி செர்டோலி செல்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கூட்டு ஏ கூட்டு ஆர் காரணம் ஆர். இரத்த மாதிரிகள் எடுக்க தனிமங்களை விட சிறைகளை சிறந்தவை. சிறைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மீண்டும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பின்வரும் ஒருவித்திலை தாவரங்களை பற்றி கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ விதை ஒருவித்திலையை கொண்டது, பி இலைகளின் இணைப்போக்கு நரம்பவை காணப்படுகிறது, சி சல்லி வேர் தொகுப்பு காணப்படுகிறது, டி ஐந்தங்க மலர் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி ஐந்தங்க மலர் காணப்படுகிறது அதான் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அதாங்க தவறான ஆன்சர். பின்வருவனவற்றில் தவறானவை எவை? 1. Na2CO3 கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. CaSA4 1/2 H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. CaOCl2 ரெட்டிச்சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4, 2 மற்றும் 4, 1 மற்றும் 3, 3 மற்றும் 4. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 அதான் அங்கே தவறான கூற்று. அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரம் உடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு. ஆப்ஷன் ஏ 20 சென்டிமீட்டர், பி 40 சென்டிமீட்டர், சி 80 சென்டிமீட்டர், டி முடிவிலி இன்ஃபினிட்டி. ஆப்ஷன் ஏ 20 சென்டிமீட்டர் அதாங்க கரெக்ட் ஆன்சர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் அவங்க 10 எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மைய பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? 10, 5, 15, 20. ஆப்ஷன் டி 20 அதாங்க கரெக்ட் ஆன்சர். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ ஜூல், ஆப்ஷன் பி ஜார்ஜ் சைமன் ஓம், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் வோல்டா, ஆப்ஷன் டி நியூட்டன். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலெக்சாண்ட்ரோ வோல்டா அதான் கரெக்ட் ஆன்சருங்க. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு கேட்கப்படுற ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த மாதிரிப்பட்ட கான்செப்டில் தாங்க உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட மேலும் அப்டேட்டு, இந்த வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள், அனைத்து வேலைவாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைவாய்ப்பின அப்டேட்டு வந்து அறிந்துக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பட்டனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க.